இலங்கையில் மேலும் இரண்டு இடங்களில் குண்டுவெடித்ததால் அங்கு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. ஈஸ்டர் திருநாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் தேவாலயங்களுக்கு சென்று சிறப்பு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோன்று இலங்கை தலைநகர் கொழும்புவில் உள்ள தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்நிலையில் கொழும்பு கொச்சிக்கடை அந்தோனியர் தேவாலயம் உட்பட மூன்று தேவாலயங்களில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் வெடித்து சிதறியுள்ளன. அதேபோன்று இரண்டு நட்சத்திர விடுதிகள் என மொத்தம் ஏழு இடங்களில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 162 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 300 மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அசம்பாவிதங்களை தவிர்க்க மாலை முதல் சமூக வலைதளங்களை முடக்க இலங்கை அரசு திட்டமிட்டுள்ளது. தொடர் குண்டுவெடிப்பை தொடர்ந்து இன்று மாலை 6 இருந்து நாளை காலை 6 வரை நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை அதிபர் மாளிகை அறிவித்துள்ளது. நாளையும் நாளை மறுநாளும் அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கைக்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் இந்தியா செய்யும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இலங்கை அதிபர் மற்றும் பிரதமருடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசிய இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அனைத்து உதவிகளையும் இந்தியா தரப்பில் செய்யப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார். கொழும்பிலும் மட்டக்களப்பிலும் இன்று குண்டுவெடிப்புகள் நடைபெற்றுள்ளன. இலங்கை நிலவரத்தை உன்னிப்பாக நாங்கள் கண்காணித்து வருகிறோம். இந்திய குடிமக்கள் உதவிக்காகவும் தேடுதல் குறித்து தெளிவுபடுத்திக் கொள்ள தொலைபேசி எண்களான 9477903082, 9411242288, 9411242289 மற்றும் 9477902082, 9477223417 ஆகிய எண்களை அழைக்கலாம் என கூறியிருக்கிறார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.